Welcome, Vettukili viewers. We are going to see an unboxing video. This is a super item. Actually, I know eco-friendly products. So, I know that this is an eco-friendly item. Let's see. Cloth pads. Periods title ellathukume mostly pathina rashes varum adukaprava nareya peethukku pcod pcos problem la varade inda disposable pads nala da so namakke theriyum adu evlo harmful ana chemicals ala seiranga nu sollite so adanalada na vandu cloth pads vandu order pannirukke and cloth pads order pannon romba nala nanachittu romba research panni paathite irundha so appa vandu enakku ten pattadu vandu Flyfree oda pads vandu enakku enamo nalla irundha maari irundhathu actually idhu or insta page la irundha na vaangi irukken. So usually நம்ம வந்து mompreneurs அந்த மாதிரி business தான் support பண்ணுவோம் Vettukili channel அது உங்களுக்கே தெரியும் so அதனால தான் இந்த டைம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த Flyfree அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் so it's a combo so சூப்பரா இருக்கு actually எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு leak proof layer கொடுத்திருக்காங்க so இது வந்து பெரிய pad அந்த night time ல எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய pad with வந்து இந்த மாதிரி press button பின்னாடி போடுறதுக்கு தந்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்குங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பேபி சாஃப்ட்டா இருக்கு சோ பார்த்தாலே தெரியுதுங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ஸ்டார்ச் கூட போடல சோ இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு தெரியும் என் கையில வந்துட்டு வெச்சு காமிக்கும் போது சோ இது மாதிரி மூணு பேட்ஸும் அதுக்கப்புறமா ஒரு வெரி பிக் பேட் இது வந்து ஒரு முளமே இருக்கும் போல இருக்கு ஸோ ஒரு பேட் மாத்திரம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பிக் பவுச்சும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பவுச்சும் கூட வருது ஸோ அது போக இங்கே நமக்கு நாலு பேட்ஸ் இருக்கு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க வாங்கும் போதே சொல்லியிருந்தாங்க இதை ஃபர்ஸ்டே வந்து ப்ரீ வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் நான் காமிச்சிடுறேன் ப்ரீ வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ வாஷ் பண்ணுறதுக்கு நார்மல் டேப் வாட்டர் இருக்கும் இல்லை போர் வாட்டராக இருந்தாலும் ஓகே எந்த வாட்டர் உங்கள் நார்மல் டேப் வாட்டர் வருதோ அதை கொஞ்சம் வந்துட்டு ஒரு டப்போ ஒரு பக்கெட்லேயோ பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் போட்டுக்கோங்க லிக்விட்னாலும் ஓகே பவுடர் டிட்டர்ஜென்ட்னாலும் ஓகே எது யூஸ் பண்ணுவீங்களோ அது போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்ஸ் எல்லாம் அதில் முக்கி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சா போதும் பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நைட்டை வந்து இதை வந்து முக்கி வைக்கிறேன் ஸோ இட் வில் டேக் லைக் ஓவர் நைட் அப்படியே வந்துட்டு நான் முக்கி வச்சுட்டேன்னா நல்லா அது அப்சார்ப் பண்ணிக்கும் அந்த தண்ணியெல்லாம் அந்த தண்ணி பார்த்து காட்டன் நார்மலி காட்டன் துணியை பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியில் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கும் போது தான் அதோட அப்சார்பன்சி வந்துட்டு நிறைய ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா பீரியட்ஸ் டைமில் அது நிறைய வந்துட்டு பிளட் வந்தாலும் அதை அப்சார்ப் பண்ணிக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நைட் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக அதே மாதிரி டேப் வாட்டரில் ரின்ஸ் பண்ணால் போதும் இது ஒரு நாலஞ்சு வாட்டரில் நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதே மெத்தட் தாங்க ஆஃப்டர் பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதே மெத்தடு தான் நார்மலாக நம்ம தண்ணியில் முக்கி வச்சு அதுக்கப்புறமா ரின்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிழிஞ்சிட்டு கொடியில் காய வச்சிட வேண்டியது தான் ஸோ ஃப்ளைஃப்ரீயோட இந்த ரியூசபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி 1 month ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளுக்காவது இது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆக்சுவலி இந்த பீரியட்ஸ்க்கு இதுதான் நான் யூஸ் பண்ணேன் இது 100% ஜென்யூன் ரிவ்யூ ஸோ இது வந்துட்டு டக்கு டக்குன்னு நான் பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் எப்படி இருந்தது இந்த பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 pad வந்து 350 rupees தராங்க வித்தின் தமிழ்நாடும் வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் இதுலேயே உங்களுக்கு தெரியும் 4 pad மூணு பேட் வந்து டே பேடு இந்த ஒரு பேட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குல்ல இது வந்து நைட் பேடு ஆக்சுவலி ரொம்ப பெருசாகவே இருக்குது உங்களுக்கு சைஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீ வாஷ் பண்ணணும் நான் அது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ப்ரீ வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு ஏன்னா அது டெய்லரிங் டெய்லர்லாம் தைப்பாங்க ஸோ அழுக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எந்த ரியூசபிள் பேட் நம்ம வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை வாஷ் பண்ணிடணும் ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ வாஷ் பண்ணி ப்ரிப் பண்ணிட்டோம் ப்ரிப்புங்கிறது என்னென்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா அதோட அப்சர்பிங் கெப்பாசிட்டி வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுவும் நம்ம பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் வந்துட்டு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 100% நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்துட்டு லீக் ப்ரூஃப் லேயர் அண்ட் இந்த இடத்துல காட்டன்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குது எந்த ஒரு கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்துட்டு 100% வந்து காஸ்ட் வைஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லீக் ப்ரூஃப் லேயர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் வந்து காட்டன் உள்ளே பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆஃப் காட்டன் வச்சுருக்காங்க
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் கூட டவுட் பண்ணேன், பட் லீக்கே ஆகலைங்க. ஸோ நைட் பேட் கூட பார்த்தீங்கன்னா லீக்கே ஆகலை, ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருந்தது, லீக் ப்ரூஃபாகவும் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. நான் கூட வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரெத் கொடுத்துருக்காங்களே, இது எப்படி பேண்டில ஃபிட் ஆகும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு இது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அது நம்ம எப்படி வளைக்கிறோமோ அந்த மாதிரி வளைஞ்சு இருக்குது. அதனால அவங்க வந்து பெரிய பேண்டியாக இருந்தாலும் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன பேண்டீஸ் போடுறவங்க, அதாவது இந்த பிரெத்து கம்மியாக போடுவாங்க சில பேர் பேண்டீஸு, ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ஃபிட் ஆகும். ஸோ பிரெத்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பேண்டீஸ் போடுறவங்களுக்கும் இது ஃபிட் ஆகுது. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக ஒரு கிளாத் பேட் வாங்குறோன்னா ஃபஸ்ட்டு எதை பார்ப்போம், இது லீக் ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ இது லீக் ஆகலை, ஸோ அதுக்கு ஒரு 100% தம்ஸ் அப் நான் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மல் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா ஒரு 6 hours தாங்கும், அதுக்கப்புறமா ஹெவி ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா ஒரு 3 hoursே தாங்குது. பட் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா 3 hours ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும், வாஷ் பண்ணிவிட்டு வேறு பேட் மாற்றுறது வந்துட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், கசகசன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்லா தாங்குது, அதுக்கும் 100% நான் தம்ஸ் அப் கொடுக்குறேன். அப்புறமா இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோன்னா, இது வந்துட்டு பேண்டியில் வச்சா நகருதா அப்படின்னு நான் செக் பண்ணேன். பட் இது வந்துட்டு நடக்கும் போதோ இல்லை வந்துட்டு தூங்கும் போதோ நகரவே இல்லை. டிஸ்போசபிள் பேட்லாம் நம்ம வைக்கிறோம்ல, அப்போ வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் லேயர்லாம் இருக்கும் அதில், அதெல்லாம் வந்துட்டு ஸ்கின்ல பட்டு ஸ்கின் ஒரு வலி ஆகி ரேஷஸ் வந்து நமக்கு நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்போம். ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு 100% வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ ரேஷ் ஃப்ரீ பீரியட்ஸ்க்கு நான் கேரண்டி பண்ணுவேன் இந்த பேட்ஸை. மெஷினில் வாஷ் பண்ணுறீங்கனாலும் கையில் வாஷ் பண்ணுறீங்கனாலும் பீரியட் ஆகி நீங்கள் எடுத்து போடும்போது ஒரு டப்பில் ஒரு கோல்டு வாட்டரில் போட்டுருங்க, எப்போவுமே ஹாட் வாட்டரில் போடாதீங்க. ஏன்னா ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா அந்த பிளட்டெல்லாம் இருக்கும்போது அது வந்துட்டு அந்த அப்படியே கரக்கரையாக படிஞ்சுக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீரியட்ஸ் அண்டர்வேர் அண்ட் கிளாத் பேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோல்ட் வாட்டரில் போட்டுடணும். கோல்ட் வாட்டரில் போட்டு ஒரு 1/2 hour ஹாஃப் அன் ஹவர் மினிமம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஓவர் நைட் கூட விட்டுறலாம் அப்படியே. அப்புறமா நெக்ஸ்ட் டே காலையில் குளிக்கும் போது அப்படியே எடுத்து நீங்கள் எந்த லிக்விட் சோப்போ இல்லை எந்த ஒரு துணிக்கு எந்த பார் சோப்போ எது போடுவீங்கனாலும் லைட்டாக போட்டு கசக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டரில் வந்துட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபைனலாக எல்லா வாஷும் பண்ணி சோப் வாஷ்லாம் பண்ணி ஃபைனல் ரின்ஸ் பண்ணுவீங்களே அப்போ மாத்திரம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பீரியட்ஸோட அண்டர்வேர்ஸ் இல்லை பீரியட்ஸான எந்த ஒரு துணியுமே ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா கரையே போகாது. ஸோ இது ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த 4 pads வந்துட்டு ஒரு சைக்கிளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. இது மாதிரி ஒரு 3 or 4 வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ இதை கசக்கி போடணும் அப்படிங்கிற உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. நீங்கள் அப்படியே ஒரு சின்ன பக்கெட்டோ டப்போ வச்சுக்கோங்க, அதில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் இதை போட்டு வச்சுட்டு உங்களால் எப்போ முடியுமோ அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு லைட்டாக கையில் எப்படி கசக்கி போட்டிங்கனாலே போதும். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, வி டோன்ட் ஹேவ் பிளானட் பி. ஆமாம், இதுதான் நம்மளோட உலகம். ஸோ இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு, நீங்கள் தான் ஒரு சூப்பர் கேர்ள். அதனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படியே பிளாக் விடோவாக மாறி சூட்லாம் போட வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்போசபிள் பேடுக்கு போகாமல் கொஞ்சம் ரீயூசபிள் பேட் பக்கம் வந்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்றலாம். வேற ஒன்றும் இல்லை. பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ உங்களுக்கு வரலைன்னா யூ ஆர் ஸோ லக்கி. ஸோ அதுக்காக உங்களுக்கு வரவே வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி கமர்ஷியல் பிராண்ட்ஸ் பின்னாடி போகவே வேண்டாம். நீங்கள் வந்துட்டு ரீயூசபிள் பேட்ஸ் வந்துட்டு அழகாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து 100% காட்டன். நம்ம முன்னோர்கள் துணியை வச்சு யூஸ் பண்ணாங்க, நம்மளுக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை. துணி வச்சு ஒரு அது கயிறு கட்டி அது மாதிரி நம்மளால யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக ரீயூசபிள் பேட்ஸ் வருது. நம்ம வந்து வாஷ் பண்ணுறதை பற்றி தான் யோசிப்போம். வாஷிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் உங்களோட அண்டர்வேர் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் தான் வாஷ் பண்ண போகிறோம். என்ன ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சிட போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 times வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் வந்து போகும் கொஞ்சம் தண்ணியில். ஸோ அதை வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம், இட்ஸ் வெரி நார்மல். எந்த காட்டன் துணி எடுத்தாலும் நல்ல காட்டன் துணியில் கலர் போகத்தான் செய்யும், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பொறுத்தளவுக்கு ஃப்ளைஃப்ரீயோட பேட்ச் கன்வீனியண்ட்டாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, லீக் ப்ரூஃபாக இருக்குது, தாங்குது நல்லா, அப்புறமா அர்த் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜைனா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதாவது எந்த ஒரு வெஜைனல் ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. அண்ட் இச்சி ஃப்ரீ ரேஷ் ஃப்ரீ பீரியட்ஸாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாம்ப்ரனர்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஃப்ளைஃப்ரீயை வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா இருக்குது, நீங்களும் ஒரு டைம் வாங்கி பாருங்கள். ஸோ யூ வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் தயர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வருது, கிவ்அவேஸும் நிறைய வருது. ஸோ வெட்டுக்கிளியை நீங்கள் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இது நல்ல நல்ல விஷயம், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அப்படியே கீழே போதில் வெட்டுக்கிளி அண்டர்ஸ்கோர் ஸ்ரீ அகிலா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.